ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கு ஒப்புதல் தர வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய நிதியமைச்சருக்கு தங்கம் தென்னரசு கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார். நிதியமைச்சர்களுக்கான அந்த கூட்டத்தில் தங்கம் தென்னரசு இந்த கோரிக்கையை முன்வைத்ததாக தற்பொழுது அந்த முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, என்னென்ன கோரிக்கைகள் இப்ப மெட்ரோ ரயிலுக்கான திட்டத்தின் சார்ந்த கோரிக்கை மட்டும்தான் முன்வைக்கப்பட்டதா, வேற ஏதேனும் கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறதா? டெல்லியில் பட்ஜெட்டிற்கான ஆலோசனை கூட்டம் என்பது மாநில நிதியமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் இன்று காலை முதல் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. சுமார் 4 மணி நேரம் இந்த பட்ஜெட் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. 2024-25 நிதியாண்டிற்கான பட்ஜெட் என்பது ஜூலை 22 தாக்கலாக உள்ள நிலையில் மாநிலங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்த ஒரு கோரிக்கையில தான் இன்றைய அந்த ஆலோசனை கூட்டத்தின் பொழுது நிதியமைச்சர்கள் சார்பாக முன்வைக்கப்பட்டது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பல்வேறு கோரிக்கைகளை தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் முன்வைத்தார். மிக முக்கியமாக ஏற்கனவே வழங்கப்படாமல் நிலுவையில் இருக்கும் நிதி அறிவிப்புகளையும் வீடுகளையும் இந்த நடப்பு வரவுள்ள புதிய பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் எனவும் மாநிலத்திற்கான தேவையான நிதிகளை அவர்கள் விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சென்னை மெட்ரோனுடைய இரண்டாம் கட்டத்திற்கான ஒரு அறிவிப்புகள் என்பது செய்யப்பட்டு அடிக்கலாட்டப்பட்டுள்ள நிலையில் போதிய அளவிலான நிதியை மத்திய அரசு விடுவிக்கவில்லை, அதனை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே கடந்த ஆண்டு நிகழ்ந்த வெள்ள பாதிப்புகள் புயல் பாதிப்புகளுக்கான அந்த நிவாரணம் என்பது சுமார் 37,000 கோடி அளவிலான ஒரு கோரிக்கையை தமிழக அரசு முன்வைத்திருக்கும் வகையில் அந்த கோரிக்கையை செவிசாய்க்காமல் மத்திய அரசு தற்பொழுதுவரும் செயல்பட்டு வருகிறது. எனவே உடனடியாக இடைக்கால நிவாரணமான அந்த 3,000 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும், அதே சமயம் ஏற்கனவே தமிழக அரசு கோரிக்கை வைத்தது போல அந்த வெள்ள நிவாரண நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஜிஎஸ்டியினுடைய இழப்பீட்டுத் தொகையை மாநில அரசுகளுக்கான அந்த வரி பங்கீட்டில் தருவதில் மத்திய அரசாங்கம் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்பட்டு வருகிறது. தமிழகத்திற்கான உரிய நிதி பங்கீட்டை மத்திய அரசு வழங்குவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் இன்றைய அந்த ஆலோசனை கூட்டத்தின் போது தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு முன்வைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே நிலுவையில் இருக்கும் மத்திய அரசினுடைய திட்டங்கள் மத்திய அரசு தமிழக அரசிற்கு வழங்க வேண்டிய அந்த நிதி பகிர்வு என்பது பெருவாரியான திட்டங்களுக்கு வழங்கப்படாமல் நிலுவையில் இருக்கிறது. மேலும் அந்த வரி பங்கீடும் அளவில் படிப்படியாக குறைந்து விட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் இன்றைய ஆலோசனையின் பொழுது தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த ஆலோசனையில் முன்வைத்துள்ளார். மேலும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சற்று நேரம் தனியாக சந்தித்து இந்த கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் எனவும் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்தினுடைய கோரிக்கைகளை இணைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் முன்வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நிதி சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை அமைச்சர் தங்கம் தென்னரசு முன்வைத்திருக்கிறார் மத்திய நிதியமைச்சரிடம். சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.